வெளிநாட்டு ஏஜென்சிங்க நம்மளை வந்து பாராட்டினாங்கன்னா உடனே நம்ம பயங்கரமாக குதிக்கிறோம் உற்சாகத்தில். அது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். Hi friends, the short video on why Hindenburg report created havoc in the financial market. அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் அதானி மேலே வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. உடனே எல்லோரும் ஸ்டாக்ஸ்லாம் வந்து குறைஞ்சி கண்டபடி இதுவாச்சு. இப்போ பார்லிமெண்ட்டை சமைச்சிது. பட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கவனித்தோம்னா, ஒரு அடிப்படை காரணங்கள் நம்ம வந்து கண்ணில் படுறது ரெண்டு காரணங்கள் தான் நமக்கு குறிப்பிடாக தெரியுது. மெயின் காரணம் வந்து என்னென்னா, எப்போவுமே நெகட்டிவ் நியூஸ் வந்து கெட்ஸ் மோர் பப்ளிசிட்டி. ஸோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு சின்ன இது கூட போதும், ஒரு நெருப்பு கூட போதும், ஒரு பெரிய காட்டையே பற்ற வைக்கணும். மாதிரி வதந்தி இதெல்லாம் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து வேகமாக பரவும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு இஃப் டேக் எனி டெத் நியூஸ்னால் பார்த்திங்கன்னா வேகமாக பரவும். அந்த மாதிரி இது ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டு. இவன் வந்து இதெல்லாம் பண்ண மேனிபுலேட்டர் த ஷேர் அது இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிது, ஈஸியாக பப்ளிசிட்டி கிடைக்கிது. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து பிடிக்குது, கேட்சியாக இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன் நான். ஸோ அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று, நான் இன்றைக்கி கூட ஒரு இது ரிப்போர்ட் ஒன்று பார்த்தோம். இப்போ மார்னிங் கன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி, அமெரிக்கன் ஏஜென்சி, அவங்க வந்து தே ஹவ் கிவன் அ ரேட்டிங் ஆஃப் ஆல் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆர் லீடர்ஸ் அக்ராஸ் த குளோப். அதில் கவனித்தோம்னா டாப்பில் நம்ம பிரதமர் மோடி தான் இருக்கார். 78% ரேட்டிங், அப்ரூவல் ரேட்டிங் இருக்குது. ஜோ பைடனுக்கு அப்ரூவல் ரேட்டிங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது, அவரோட கம்மியாக 7th பிளேஸில் என்னமோ இருக்கார் அப்படின்னு காமிச்சு நம்ம ஊர் ஊடகங்கள்லாம் வந்து பெருமைப்படுறாங்க. பாருங்கள், மோடி வந்து உங்களை அமெரிக்கா அதிபரோட அந்த பெரிய ரேட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு. ஸோ என்ன காட்டுறது அப்படின்னா, ஸோ வெளிநாட்டு ஆளுங்க ஏதாவது சொன்னாலே போதும், நமக்கு வந்து பெருசாக தோணுது. ஸோ அப்போ என்ன நடக்கிறது, அப்போது விஆர் நமக்கு வந்து ஒரு ஃபாரின் பவரோ இல்லை ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுது. அதனால் ஸோ அவன் என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுறான் நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி நியூஸை நம்ம கொண்டாடும் போது நெகட்டிவ் நியூஸை வந்து நம்ம கொண்டாடி தான் ஆன, வேறு வழி கிடையாது நமக்கு. ஸோ இது நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் அது ஸ்டாப் ஆகும். உடனே ஒன்று சொல்லிட்டாங்க, உடனே இந்த மார்னிங் கன்சல்ட் வந்து பிரதமர் மோடி தான் வந்து பெஸ்ட் லீடர் அக்ராஸ் த பிளானட் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது, இப்போ அதே ஒரு இன்னொரு ஏஜென்சி, வெளிநாட்டு ஏஜென்சி இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லும்போது அது காட்டு தீயாக தான் பரவ செய்யும். பிபிசியும் சரி, இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டும் சரி. அதுதான் மெயின் காரணம். நம்ம வந்து மாறணும். சும்மா எவனா சொல்லிட்டாங்கன்னு கூட நம்ம தலைமை துவச்சின்னு விளையாடுறோம். அதே தான். அப்போ இதுக்கும் அது இதுவும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போது ஸோ ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. மக்கள் மனநிலை மாறணும். எவன் என்ன சொன்னாலும், வெளிநாட்டு சக்தி சொன்னால் உடனே நம்பிடுறது, அவங்க சொன்னது தான் வந்து உத்தமம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. நம்ம அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை அப்போ நமக்கே நம்பிக்கை கிடையாதுன்னு தெரியுது நமக்கு. வி டோன்ட் ட்ரஸ்ட் அவர் லீடர்ஸ். நம்ம தேர்ந்தெடுத்தால் நல்லவன் தான், தட்ஸ் வை வி ஹேவ் வோட்டட் ஃபார் ஹிம் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு கிடையாது. அப்படி இருந்தால் தான் வந்து இது மாதிரிலாம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு அந்த புண்ணாக்கு ரிப்போர்ட்லாம் முன்னும் பாதிக்காது நம்மளை. ஸோ முதல்ல நம்பணும் நம்ம லீடர்ஸை, நம்ம பெருமை கொள்ளணும். நம்ம லீடர்ஸ் நல்லவங்க, நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நம்மனா தான் வந்து இது மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி ஷார்ட் வீடியோ ஆன் வை அண்ணாமலை ஆல்சோ ஷுட் அப்போஸ் The Pen Monument for Karunanidhi. அனைவருக்கும் வணக்கம். திரு சீமான் அவர்கள் வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்காரு கருணாநிதிக்கு பேனா மான்யூமெண்ட்டு. ஏன்னா அது வந்து கடவுள் இருக்கிறதுனால வந்து அவங்க அண்ணா அறிவாலயத்தில் வைக்கலாமே, அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரை என்னை கேட்டால் வள்ளூர் கோட்டமே இருக்குது கருணாநிதி கட்டினது, அங்கேயே அந்த மான்யூமெண்ட்டை வைக்கலாம். ஏன்னா யாருமே அங்கே போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம இது வச்சாலாவது மக்கள்லாம் அங்கே போவாங்க வள்ளூர் கோட்டத்துக்குன்னு தோணுது. ஏன்னா இது என்ன ஆகும், இப்போ அவர் போனால் திமுக போனப்புறம் என்ன ஆகும்னா, வேற அடுத்த கட்சி வந்தோன்னா பார்க்க கண்டுக்கவே மாட்டாங்க, திரும்பி 80 கோடி ரூபாய் வேஸ்ட்டு. அதனால் யாருமே இதுக்கு யூஸே இருக்க போகிறதில்ல. அதனால் இது என்ன 80 கோடிக்கு எதுக்கு பண்ணணும், கல்விக்கு பணம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இதுன்னு கரெக்டாக சீமான் கரெக்டாக கேட்டிருக்காரு. எனக்கு அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து இதை கரெக்டாக அப்போஸ் பண்ணணும். இதை வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா திருவாரூர் தெற்கு வீதிக்கே வந்து கருணாநிதி பேருக்கு ட்ரை பண்ணாங்க, அதை வந்து வெற்றிகரமாக முறியடிச்சார் அண்ணாமலை. சொன்னால் எவ்வளோ வந்து அப்போஸ் பண்ணால் தான் வந்து திமுக பின்வாங்கும்னு தோணுது. ஏன்னா ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டமாக அனௌன்ஸ் பண்ணி இது மான்யூமெண்ட்டை கட்டுறாங்க. இது தேவையில்லாத ஒரு இது எவ்வளவோ செலவுகள் இருக்குது, எவ்வளோ நல்லது, எவ்வளோ மக்கள் நல்லது பண்ணலாம். நம்ம சூர்யா இவங்க கம்னு இருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. கோவிலுக்கு போக மாட்டேன்றான், ஏன்னா அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாங்கிறாங்க. இப்போ 80 யாருமே சினி இண்டஸ்ட்ரியே வந்து கம்னு இருக்குது. 80 கோடி கட்ட போகிறாங்கன்னா யாருமே பேச்சே காணும், மூச்சு பேச்சே காணும். ஸோ என்னை பொறுத்தவரை அண்ணாமலையாளர்களும் வந்து தீவிரமாக எதிர்த்தால் தான் வந்து இதுக்கு வேறு ஒரு விடிவு கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோனில் வந்து இது கட்டி நிறையா ப்ராப்ளம்லாம் வரும். அது அதனால் நம்மளை சீமான் வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய காரணங்களும் சொல்லியிருக்காரு. அவர் உங்கள் இடத்துல இப்போ வச்சுக்குங்க அப்படிங்கிறாரு, நல்ல கரெக்டான இது தான் அது. ஸோ அண்ணாமலையும் வந்து வெற்றிகரமாக அவர் இது பண்ணாலும் அப்போஸ் பண்ணாலும் இதுக்கு வந்து கட்டாயமாக இவங்க பின்வாங்குவாங்கன்னு நமக்கு தோணுது. அது பட்ட கட்டாயமாக அண்ணாமலை பண்ணணும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பு. The Republic of India was a reliable partner and friend whose assistance was critical to our pandemic response. Despite its own challenges and responsibilities, as just elucidated by our colleague Hugh, enabled by its advanced pharmaceutical capacity, India embraced a holistic and outward-looking vaccine diplomacy strategy. As a result, Jamaica was able to secure its first life-saving vaccines from India, while others chose to withhold supplies. India's vaccine outreach exemplified its principles of equality and mutual benefit. We are deeply grateful and remain so to the government and people of India, led by His Excellency Sri Narendra Modi and indeed our friend Dr. Jaishankar. Jamaica's vaccination program effectively got off the ground with the receipt from India of 50,000 doses of Covishield vaccines on March 10, 2021. Were it not for India's uncompromised willingness to respond to our urgent need, our progress in these initial phases would not have been possible. And when we spoke, Minister, I recall the sense of hope which existed and which I was able to convey to my Cabinet. We will never forget. A short video on why the Indian opposition parties are proving Steve Jobs right. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்பிள் கம்பெனி இப்போ போயிட்டு இன்னும் பெரிய கம்பெனி தான் அது. அதோட ஃபவுண்டர் அவர் தான். அந்த கம்பெனி ஆரம்பித்தவர் அவர் தான். அவர் வந்து பொதுவாக சொல்லுவார், இந்தியா வந்து ஏன் இந்த அளவு இன்னும் டெவலப்பிங்காகவே இருக்குது, இன்னும் ஏன் இன்னும் பெரிய லெவலில் ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து குறிப்பிட்டு சொல்லுவார் அவர். ஏன்னா அவங்க வந்து அவங்க கண்ட்ரி மேலே அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது, ஒரு கர்வம் கிடையாது. தே ஆர் நாட் ப்ரவுட் ஆஃப் தேர் கண்ட்ரி அப்படிம்பார். இன்னும் எந்த ஒரு நாடும் பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நாடு பெருமை கொள்ளணும், இது நம்ம நாடு அப்படின்னு. இப்போ எத்தனை பேர் நம்ம கேட்டோம்னா, நம்ம உங்களுக்கு உலகத்தை பிடிச்ச நாடுன்னு கேட்டால் யாரும் இந்தியா, எல்லாருமே வந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. யாருமே வந்து இந்தியா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளூரே நமக்கு வந்து நம்ம நாடு வந்து ஒரு கொலோனியல் மைண்ட் செட் அடிமைப்பட்டு கடந்தனாலே என்னமோ தெரில, நம்ம நாட்டை குறித்து நமக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அதுதான் இந்த பிபிசி ஆவணப்படத்தில் நமக்கு வெளியிடுறது. ஸோ இந்த பிபிசி ஆவணப்படம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்த நிகழ்ச்சியை வச்சு எடுக்கிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றி, அந்த நிகழ்ச்சியை பற்றி, இதான் இவெண்ட்டை பற்றி கேஸ்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு கோர்ட்டில் நிரூபிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து அவர் முதலமைச்சராக தொடர்ந்தாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகி இப்போ உலக அரசியலில் பெரிய லெவலில் போயிட்டுருக்காரு. வேர்ல்டு வைடு ஸ்டேட்ஸ்மேனாக போயிட்டுருக்காரு அவர். எல்லா கண்ட்ரியும் வந்து இந்தியா கிட்டே வந்து ஆதரவு கேட்குறாங்க. இந்தியா வந்து வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேக்சின்ஸை, இலவசமாக சில கண்ட்ரிக்கெலாம் கொடுத்துட்ருக்கோம். கொரோனா தட்டுப்பாடை கொரோனா வந்து பெரிய லெவலில் குறைக்கிறதுக்கு காரணம் இந்தியாவோட பங்கு இருக்குது. இப்போ இந்தியாவிலே நம்ம கண்டுபிடிச்ச வேக்சின் தான் வந்து இவ்வளோ பேர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்டாயமாக வந்து இந்த பிபிசி உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து ஒரு பெரும் காய்ச்சல் தான். என்னோட நம்மளால் முடியவே இல்லையா, இது இவன் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல். அதனால தான் இந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்று, அந்த ரிலீஸ் பண்ண ஆளும் வந்து கவனிச்சிங்கன்னா, அவர் வந்து பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டியோட மெம்பரு. எப்போவுமே அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் வந்து எல்லா இதுவும் முடிவெடுப்பாங்க. அவங்களோட நம்ம தெரிஞ்சு புரிஞ்சிக்க வேண்டியது தான். இன்னொன்று, பிபிசி கவனிச்சிங்கன்னா அது வந்து அகெயின் பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன். அது வந்து இங்கிலாண்டில் இருக்கிற கம்பெனி. இங்கிலாந்து யார் நம்மளை வந்து ஆண்ட தேசம். இந்தியா இங்கிலாந்து நமக்கு ஃப்ரெண்டாக கிடையாது. நம்ம வந்து நமக்கு வந்து இந்த விஷயம் அடிமைப்படுத்தி நம்ம சொத்தெல்லாம் சுரண்டி எடுத்துன்னு போனவங்க தான் அவங்க. இன்னும் அவங்கள்ட்ட கோஹினூர் டைமண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி எப்படி இந்தியா நம்ம செய்ய முடியும், நம்ம எதிர்பார்க்க முடியும். அட்லீஸ்ட் தீவிர சேனாக நம்ம பரவாயில்ல நமக்கு நினைக்க தோணணும். Similarly, I don't want to be George the King. I want to be George the President. King is continuous rule painter. Whereas President on the term down, stop Panara. And the Mari were England the opposite of Panamum, a putting along with Tivermar America. Going England on the left hand side of Otuangandia, in the right hand side of America Lavandi Otuanga. So in the Mari were colonial mindset in America and Navana, the Mari. On the India, BBC. Now, poor audience cut it. If Modi on the insult and run and chickity, well, you allow Nella, Kerala, West Bengal, and La Potter. So, you know, I will go over teeny cut it. Silas of Alambaram, you know, I have no election, parliamentary, or Russian at the Tayrake. So, in the Rapanala, you know, I am ஒரு வெளிநாட்டு ஆசாமி உள்நாட்டு ஆளை பத்தி வந்து ஒரு வெளியிடுறான். அதை நம்ம வந்து நம்பி நம்ம பார்ப்போம் அப்படியே அப்படியே கேவலமா எதுவுமே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இத பத்தி நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணவே தேவையில்லை. Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks.